So next we see part 48 and this is for 11th standard general math, chapter 1, sex relation, and the exam 1.24. For the time saving, I have written this, find the largest possible domain for the real valued function. In the real value of the number, we have to calculate the correct value of the real value of the concept. F of x equal to root of 9 minus x square, then root of x square minus 100. Now, if you have a value of the possible value, then x equal to 3. And if you have 9, suppose இந்த x value 3 இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் 9 minus we get ஒரு சைடு மட்டும் we get அப்படின்னு இருக்கிறோம் so 9 minus 3 square so this is equal to 0 அப்போ x when x equal to 0 we get 9 minus 3 square அப்போ f of x exists f of x is a defined 0 it belongs to0 belongs to R, 0 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 belongs to
அப்போ டிபெண்ட் ஆனாவே இந்த வேல்யூ வந்து வி கேன் கன்சிடர், இந்த வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆனாவே அந்த இன்டர்வலை நம்ம என்ன எழுதிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது என்ன இன்டர்வல், இது க்ளோஸ் இன்டர்வல். இஃப் இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆனாவே வி யூஸ் ஒன்லி க்ளோஸ் இன்டர்வல், ஃபார் க்ளோஸ் இன்டர்வல் வி யூஸ் திஸ் சிம்பல். அந்த வேல்யூ எக்ஸ் கிரேட்டர் தென், ஏன்னா ரெண்டு சாய்ஸும் நம்ம பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவல்ட்டு பார்க்கணும், தென் கிரேட்டர் தென், தென் லெஸ் தென் பார்க்கணும். இப்போ கிரேட்டர் தென் த்ரீ, த்ரீ விட கிரேட்டராக இருக்கு. இப்போ த்ரீ விட கிரேட்டர்னா ஒரு ஃபோர்னு போடும். ஸோ நைன் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர், ஸோ நைன் மைனஸ் சிக்ஸ்டீன், இட் இஸ் நெகட்டிவ். அப்போ ரூட்டு கூட நெகட்டிவ் வந்ததுன்னா இட் டஸ் நாட் பிலாங் டு ஆர். அப்போ எஃப் வந்து நாட் டிஃபைன், எஃப் வந்து டிஃபைன் ஆகாது. அதே மாதிரி இருக்கும் இங்கே மைனஸ் ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கன்னா எஃப் வந்து லெஸ் தென் மைனஸ் த்ரீ, இங்கே சேம் அப்படிங்கிறப்போ இதுவும் நெகட்டிவ் வரும். திஸ் டஸ் நாட் பிலாங் டு ஆர். அப்போ இந்த ரெண்டு வேல்யூவே எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவே நம்ம த்ரீயை விட கிரேட்டாக இருக்கிற வேல்யூ, தென் மைனஸ் த்ரீயை விட லெஸ்ஸாக இருக்கிறதா, இது இதுக்கு லெஸ்ஸாக இருக்கிறதே இது இந்த வேல்யூ மைனஸ் ஃபோர், இந்த இன்ஃபினிட்டி வரைக்கும் வரக்கூடியது. சப்போஸ் நம்ம இதை நம்பர் லைனில் போட்டோம், யூஸ் நம்பர் லைன். இந்த மாதிரி போகிறப்போ இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, இந்த இடத்துல மைனஸ் த்ரீ, இந்த இடத்துல த்ரீ அப்படின்னு சொல்லி வரும். அப்போ எக்ஸ் மஸ்ட் லை ஆன் த இன்டர்வல் இந்த மைனஸ் த்ரீ டு த்ரீ. ஏன்னா இது இது வந்து நெகட்டிவ்ல வரப்போ இதுக்கு பின்னால் மைனஸ் த்ரீ வி ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் எக்ஸ் கிரேட்டர் தென் த்ரீ. எக்ஸ் கிரேட்டர் தென் த்ரீனா இந்த வேல்யூ தான், எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் த்ரீ அப்படிங்கிறப்போ இந்த வேல்யூ இல்லை, இந்த வேல்யூ வந்து இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா நமக்கு என்ன வருது, வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வர்றதுனால இந்த வேல்யூ இன்க்ளூட் ஆகுது. வி ஆர் கெட்டிங் ஒன்லி மைனஸ் த்ரீ டு பிளஸ் த்ரீ. இது வந்து என்ன இன்டர்வலாக வரும், நமக்கு க்ளோஸ் இன்டர்வல். ஸோ எக்ஸ் மஸ்ட் லை ஆன் த இன்டர்வல் மைனஸ் த்ரீ டு பிளஸ் த்ரீ. அடுத்தது வந்து இந்த டினாமினேட்டர், இந்த இடத்துல கொஸ்டின் என்ன இருந்தது, நைன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இப்போ நியூமரேட்டர் பார்த்தோம், இப்போ டினாமினேட்டர் பாரு, இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ எக்ஸுக்கு ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணிப்பார். இப்போ ஒன் சப்ஸ்டிட் பண்ணினா இங்கே ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. அப்போ வி கெட் த வேல்யூ ஃபார், இங்கே ஜீரோன்னு வருது, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த இடத்துல இங்கே டினாமினேட்டர் வந்து ஜீரோ வரப்போ இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் டிஃபைன்ட். இதே நியூமரேட்டர் வரப்போ டிஃபைன், நியூமரேட்டர் வரப்போ இங்கே
belongs to R னு சொல்லி எழுதுறோம். நம்ம அந்த இன்ஃபினிட்டி வரப்போ நம்ம f of x டிஃபைன் ஆகாது. ஸோ when x equal to 1 f of x not defined. மைனஸ் ஒன்னுக்கு அதே தான், ஏன்னா மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்னே தான். ஸோ ஏர் பெரிய ஹியர் ஆல்சோ f of x not defined. ஸோ when x equal to 1 and when x equal to minus 1 f of x not defined. இப்போ அப்ப இந்த நம்பர் லைன்ல இங்க மைனஸ் ஒன் எங்க இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், தென் ஒன் வந்து இந்த இடத்துல இருக்கும். இது டிஃபைன் ஆகாதனால கண்டிப்பா நம்ம க்ளோஸ் இன்டர்வல் இருக்க முடியாது, இப்படி நமக்கு ஓபன் இன்டர்வல் தான் இருக்க முடியும். இதுக்கு அவுட் சைடா இருக்கிற இன்டர்வல் மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் நீங்க வெங்க கிரேட்டர் தேன் மைனஸ் ஒன், கிரேட்டர் தேன் மைனஸ் ஒன் அப்படிங்கிறப்ப நம்ம சப்போஸ் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இங்க ஒரு ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணினா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ இங்க ஆஃப் ஸ்கொயர் வரும் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் என்ன கிடைக்கணும், நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நெகட்டிவ் வேல்யூ வருதுனாவே நமக்கு டஸ் நாட் பிலாங் டு ஆர். அப்போ இது வந்து நமக்கு கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகாது. அதே மாதிரி இதுக்கும் அதே தான், இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறப்போ நமக்கு எக்ஸ் எக்ஸ் மஸ் வை இந்த நமக்கு இங்க இன்ட்ரோல் என்ன வருது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இந்த பிளஸ் மைனஸ் ஒன் தென் இங்க ஒன் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு வருது இல்லையா. அப்போ இது வந்து நம்ம இந்த டூ அப்படின்னு மார்க் பண்ணிருக்குது. தென் இப்போ இது ஏற்கனவே இங்க ஒன் இருக்கு. அப்போ இதுல ஃப்ரம் ஒன் அண்ட் டூ த லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் அப்படின்னா இதனுடைய இன்டர்செக்ஷன் இது இந்த மைனஸ் இது வந்து இதுக்குள்ள இருக்கு. அப்போ இந்த மைனஸ் த்ரீ டு த்ரீ இங்க மைனஸ் த்ரீ டு த்ரீ தென் இன்டர்செக்ஷனா இந்த நமக்கு என்ன இருக்கு இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இந்த என்ன இருக்கு மைனஸ் ஒன் தென் யூனியன் ஒன் டு இன்ஃபினிட்டி இல்லையா. இது வரைக்கும் வரும். அப்போ இங்க இதனுடைய இதே கம்பேர் பண்ணி எடுக்கிறப்ப என்ன வரும் மைனஸ் த்ரீ இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் இன்டர்வல் வரும் மைனஸ் த்ரீ டு மைனஸ் ஒன் இது வந்து இந்த மாதிரி வரும். அடுத்தது இங்கே ஒன் டு த்ரீ இதுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஏன்னா இந்த மைனஸ் த்ரீயும் த்ரீயும் எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகிறப்போ அதாவது டிசைன் ஆகிறப்போ க்ளோஸ் இன்டர்வல் டிசைன் மீன்ஸ் க்ளோஸ் இன்டர்வல் நாட் டிசைன் மீன்ஸ் ஓப்பன் இன்டர்வல். அது பேர் நம்ம இந்த இது வந்து நாட் டிசைனிங். ஸோ இந்த இடத்துல நம்ம ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருவோம், இதுக்கு வந்து க்ளோஸ் இன்டர்வல் கொடுக்கணும். இது வந்து இது ரெஃபர்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் அண்ட் திஸ் ரெஃபர்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல். இது எக்ஸிஸ்ட் ஆகாதனால நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ இந்த இதில் வந்து இந்த யூனியன்கள் போட வந்தது நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த யூனியன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து எக்ஸ் மஸ் லை அவுட் சைட் அவுட் சைட் மைனஸ் ஒன் டு ஒன் மைனஸ் ஒன்னுக்கும் இந்த ஒன்னுக்கும் தவிர இந்த அவுட் சைடில் வந்து நமக்கு இதனுடைய ஆன்சர் வந்து டிஃபைன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேங்க்யூ.